800 பேர் இதுவரை இந்திய கடலுக்குள்ள சுடப்படுது. நெத்தியில 1 ரூபா பொட்டு காசு விட்டோம்ல, அந்த காசை கூட நீங்க கொடுக்கல. செம்மரக்கட்டையை வெட்ட வந்துட்டோம்னு நாங்க போனோம். செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னே வச்சுக்கிடுவோம், வயிற்று பசி கூலிக்கு தானே போனோம். சுட்டு கொண்டார்ல சிதை சந்திரபாபு நாயுடு, 20 பேர் கிடந்தோம்ல, நீங்க கொடுத்த நிவாரண தொகை என்ன? எங்களுக்கு குடும்பம் இல்லை, எங்களுக்கு சந்ததி இல்லை, வறுமையில தானே போனோம். உன் நாட்டுக்குடி தானே, சந்திரபாபு நாயுடு கிட்டையும் நீங்க இழப்பீடு கேட்டு வாங்கியிருக்கணும், நீங்களும் கொடுத்து எங்களுக்கு சரி பண்ணி செய்ய. இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு படையில் போய் சேர்ந்து இந்திய ராணுவத்தில் சேர்ந்து தண்டையில சேர்த்து திருமணத்தை நீங்க எவ்வளவு நிவாரணம் கொடுத்தீங்க? ஒரு வெண்கலப் பதக்கம் வெள்ளிப்பதக்கம் வாங்கிட்டு வந்தா எத்தனை கோடி கொடுத்துருக்கீங்க? நாட்டின் பாதுகாப்பு இப்போ நாட்டை பாதுகாக்க நான் போய் சேர்ந்துட்டா, என் வீட்டை பாதுகாக்க என் நாடு இருக்குங்கிற நம்பிக்கை வைக்கணும். சாராயம் குடிச்சு செத்தால், சாராயம் குடிச்சு செத்தால், இப்போ தூத்துக்குடியில 37 பேர் செத்தான் இப்ப நடந்த வெள்ளத்துல, பெரும் பேரிடர்ல பெரும் பெயர். உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தருக்கு 100 ஆடு வெள்ளத்துல, அதோட பொருளாதாரம் முடிஞ்சிருக்கல, எத்தனை மாடுகள் போயிடுச்சு தெரியுமா, 1000 ஏக்கர் வாழை சாஞ்சிச்சு, எவ்வளவு கரும்பு தண்ணி அடிஞ்சது, என்ன நீங்க நிவாரணம் கொடுத்தீங்க, என்ன கொடுத்தீங்க? 1000 குடிச்சு சேர்த்தால் 10000 கொடுக்குறேங்கிற ஒரு பொறுப்பு கலாச்சாரத்தை உருவாக்குறதை நீங்க எல்லாம் ஏற்கிறீங்க. என்ன இது அறிவார்ந்த சமூகம் தானே, படிக்கலைங்க இருக்கிறது தானே, இந்த நாடு தானே, அது எப்படி ஏற்பீங்க சொல்லுங்க? அப்படி நிவாரணம் கொடுத்து ஆகணுமா தெரியும். அப்படின்னா இவ்வளவு காலம் சாராயம் சம்பாதிச்சாங்க, அவன் சொத்தை பறிச்சு அந்த சொத்தை வித்து அதுல ஒரு கோடி வந்தா கூட, ஒரு கோடி கூட நாங்க கேட்டா கேட்டு யார் காசு, அந்த 9 லட்சம் கோடி கூட கடன் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நிலுவத்தை அவன் பிடித்த பண ஏழாட்டியனுக்கு நீ தீர்ப்பு கொடுக்க காசு இல்ல. சம வேலை சம ஊதியம் ஆசிரிய பெருமக்கள் போராடுன்னு கொண்டு கொடுக்க முடியல. மருத்துவ பெருமக்கள் செவிலியரின் பணியை நிரந்தரமாக்க முடியல, என காசு இல்ல. மருத்துவ அரசு மருத்துவர்களின் பெருமக்களுக்கு வந்து ஊதிய உயர்வு கொடுக்க முடியல, காசு இல்ல. குடும்ப தலைவிக்கே 1000 ரூபா தான், குடிச்சு செத்தா 10 லட்சம், அப்புறம் பிக்சட் டெபாசிட், அப்புறம் மாசம் மாசம் 5000, எந்த வேலைக்கு போகணும், எதுவுமே வேண்டியது இல்லையே. இப்ப நீங்க போய் மருத்துவமனையில படுத்தா, சாராயம் குடிச்சு படுத்து மருத்துவமனையில வைத்தியம் பாக்குறவனுக்கு 50000 அறிவிச்சதுனால அவன் கள்ளச்சாரம் குடிக்கல, ஓன் தர காசு மாதிரி இருக்குல்ல, அதுல வாங்கி குவாட்டர் குடிச்சு கத்துக்கிறான். அவ ஊதுனா சரக்கு வாடகை, அப்ப சரக்கு குடிச்சுக்கான்னு தெரியுது, ஆல்கஹால் பாடியில இருக்குன்னு தெரியுது, அது என்ன சாராயம் நான் அதுக்கு போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பீங்களா, டெஸ்ட் கணக்கு இல்லை லேபுக்கு, அவன் 50000 வந்து படுத்து கிடக்கிறான். குணமாயி போனா 10 லட்சம் கொடுக்குறான்னு வீட்டுல மிச்சம் இருந்த கூட சேர்த்து போயிட்டான். என்ன ஆட்சி முறை, இதெல்லாம் திராவிட மாடல்ல வரும். இதே இது பீகார்ல நடந்தது, நிதிஷ்குமார் பண்ணது, நீங்க கள்ளச்சாரம் முடிச்சு வச்சாலும் நான் நிவாரணம் தருங்க, யார் போய் பிடிக்க சொல்லுங்க, நீ கொழுப்படுத்து குடிப்பா, அவன் பணத்துக்கு கொழுப்படுத்து போய் பணம் சம்பாதிக்க குடிப்பான். நேத்து இன்னைக்கு நடக்குது எங்க, ஒரு புயல் வருதுன்னா ஆய்வு செய்து ரெட் அலர்ட்டும் போடுற, ஆரஞ்சு அலர்ட்டும் போடுற, அங்க ஏற்கனவே மரக்கணத்துல சேர்த்துட்டான் 19 பேர். 1 கோடி 90 லட்சம் நீங்க கொடுத்துட்டீங்க, அப்பவே நீங்க எச்சரித்து நீதிபதி கேட்கிறாரு, அப்ப நாடங்கு நீ எச்சரிச்சிருக்கணும்ல, அந்த மரணம் உனக்கு முன்மாதிரி, அது தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இது தெரியாம நடந்துருச்சுன்னு எப்படி சொல்றீங்க? உளவுத்துறை இருக்கு, கீழ் பிராஞ்ச் இருக்கு, நீங்க சொல்ற சிபிசிஐ உங்க மட்ட செயலா இருக்காரு, மாவட்ட செயலா இருக்காரு, நீங்க எல்லாம் இந்த ஊர் சார்ந்த நிருபர்கள் இருக்கிறீங்க, உங்க யாருக்குமே தெரியாதா இங்க சாராயம் கட்சி விற்கப்படுதுன்னு சொல்லுங்க, நீங்க தெரியாம நடந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்க அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்கும், தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்கும். அப்ப சாவலே புனித சாவு, சாராயம் குடிச்சு சாகிறது தான், இது ஒரு சரித்திர நிகழ்வு தப்பு, அப்படித்தானே வருது. இவங்க குடி எடுக்கிறவங்க, தாலி இருக்கிறவங்க கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு நீங்க குடிக்க வச்சு கொலை பண்றவன்ட்டு குண்டு போட்டு கொள்றதுதான் பல படுகொலையா? குடிக்க வச்சு கொள்றது இல்ல, அது கொலை இல்ல. என்ன செய்யறது, எங்க அண்ணங்க அப்படி சிந்திக்கிறாங்க, நாங்க என்ன பண்றது, நம்ம போய் இப்ப என்ன சொல்றது எங்க அண்ணன் போயிட்டு, அவங்க பயன்படுத்துறாங்க இந்த எங்க அண்ணனை, கம்யூனிஸ்ட் கட்சி வந்து மதுக்கடைகளை மூட எழுகிறீங்க, இப்போ ஒரு மினிட்டுக்கு எதிராக நீங்க போராடுறீங்க,
இதே நீங்க மதுவுக்கு எதிராக போராடின போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டுட்டேன். இதே ஐயா ஸ்டாலின், எங்க ஐயா பொன்முடி, எல்லாரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மூடு மூடு காசுமா இருக்க மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டுட்டேன். இப்ப நாங்க அதை காட்டினா ஐயா வாய மூடுறீங்க? நீங்க சொன்னதுதான் நாங்க செய்யுங்கிறோம். கல்லுக்கடை திறக்க வழக்கிது உனக்கு கள்ளச்சாராயத்தை எப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்க, நீ ஏன் கல்லுக்கடை திறக்க மாட்டேன்? கல்லு குடிச்சு செத்தவன், சொத்தம் பட்டே வித்தவன், ஒருத்தனை காட்டு நாங்க போயிடறோம். அப்படி எப்படி போயிடறோம்? நாங்க ஊருக்கு சொல்லு, கல்லு உணவின் ஒரு பகுதின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சங்க இலக்கியங்கள் இருந்து தமிழனுடைய தொன்மை வாழ்வியல்ல அவ்வையும் அதிகமான கல் ஒன்று பேசிக்கொண்டு இருந்தாங்கன்னு. அது எங்க மரபு. பணம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு, இவ்வளவு அருகம் புளிச்சாரு, கோதுமை புளிச்சாரு உடலுக்கு நல்லதுங்கிற, அது எவ்வளவு பெரிய மூலிகை? இயற்கையின் அருண் கூட அதை குடிச்சிட்டு போறானே. இதே 60 ரூபாய்க்கு 2 சம்பளத்து கல்ல வாங்கி குடிச்சிட்டு வீடுன்னு போயிடுவான்ல. எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான், கல் குடிச்சா போதும்னு சொல்லிடுவான். ஏன்னா அது உணவு. நீ அதை திறக்க மாட்டேங்கிற. கேரளாவில் இருக்கு, புதுச்சேரியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது கல். ஏன் உன் மாநிலத்தில் இல்லை? ஏன்னா, ஏன் இல்லைன்னா உங்க ரெண்டு பேருக்கும் ஃபேக்டரி இருக்கு. சாராயம் காய்ச்சறது நீங்க, அந்த ஆலையில வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும். டாஸ்மார்க் வியாபாரம் அரசு கொண்டு போகுது, அங்க சரக்கு டாஸ்மார்க் வர்றதுல ஃபேக்டரி, அந்த வியாபாரம் இருக்கு. அப்ப இந்த கல்லுக்கடையை திறந்து விட்டா விவசாயி வாழ்ந்துருவான். எந்த விவசாயி வாழ்றது அரசு விரும்புது? மத்திய அரசா, மாநில அரசா, எந்த அரசு விரும்புது? விவசாயி வாழ்ந்துருவான். குடியானவன் வந்து 2 போத்தலை குடிச்சுனா, 2 சம்பா குடிச்சானா 20 ரூபாய்க்கு 2 சம்பா குடிப்பான். அதிகபட்சமான ஒரு வடை சுண்டல், இது ஏதோ ரத்த பொரியல், இந்த ஊறுகாய் வைப்பான், சாப்பிட்டுட்டு போயிடுவான். நீங்க பார்த்துருப்பீங்க கல்லுக்கடையில். இன்னைக்கும் கேரளாவுக்கு போங்க, நீ எது கல்லுக்கடையை திறக்க மாட்டேங்கிற? ஏன்னா உன்னுடைய ஃபேக்டரி இங்க மெடாஸ் இருக்கு, அங்க பெரிய ரெண்டு எல்லாருக்கும் இருக்கு. அம்மா கனிமொழி அவையாருக்கு பேசுனதே இருக்கு. எனக்கு ஒண்ணும் கிடையாது, அளவு கிடந்த கோபம் தான். இவங்களை ஒழிக்காம இந்த நாட்டை சரி செய்ய முடியாது. யாரு? நானும் சொல்றேன் எனக்கு அனுப்புங்க. சத்தியம் தானங்க. உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க தொகுதியில சாராயம் காய்ச்சுன்னா எதுக்கு மேலே வருங்க? எதுக்கு இருக்க? அந்த பொட்டகத்தை நீ உன்ன வாங்கி குடிச்சு பாடு, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ? எதுக்கு இருக்க நீ சொல்லு, எதுக்கு மேலே வருங்க? இந்த கண்ணுக்குட்டிங்கிற மாரியப்பந்தான் மாரியாச்சா கோவிந்தராஜ் காய்ச்சிட்டான் நீங்க நம்புறீங்களா? இவ்வளவு பெரிய அதிகாரம், இவ்வளவு பெரிய கட்டமைப்பு, இவ்வளவு பெரிய இது. எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா, அவங்க ரெண்டு பேருமா ஊரல் போட்டாங்க, அவங்களா பொட்டலம் போட்டாங்க, அவங்கள வித்தாங்க, ரெண்டு பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருந்தா? இந்த வேலையை எத்தனை நாளைக்கு செய்வீங்க? ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் அதையாவது கவனிங்க. உதயசூரியனுக்கும் வசந்த் கார்த்திக்கும் தெரியாம சாரம் கட்சிக்கானவன் இந்த கண்ணுக்குட்டி, இந்த கோவிந்தராஜ் கரை வடிஞ்சிருச்சுன்னா விம்ங்கிற ஒரு பவுடர் இருக்கு, அதை போட்டு கல் விடணும். ஏய், ஏதாவது பேசிட்டு இருக்காதிங்க. எங்க தாத்தா காலத்துல மதுக்கடை இல்லைங்க, காமராஜ் காலத்துல இல்லைங்க, ராஜாஜி காலத்துல இல்லைங்க, பக்தோச்சலம் காலத்துல இல்லைங்க, கள்ளச்சாராயம் இருந்தாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஏய் சொல்லுங்க, நீங்க கேள்வி கேட்கற நீங்க சொல்லுங்க. ஒழிக்க எனக்கு அதிகாரத்தை கொடு. ஒழிக்கணும்னு நினைச்சா ஒரு நொடி வேலைங்க, ஒரு நொடி வேலை, ஒரு நொடி, அவ்வளவுதான், அது முடிஞ்சிடும். இதை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க, விற்கிறதே நான் தானுங்க. என்ன நீங்க சாத்தா, நீங்க வித்தா நல்ல சாராய, தனியார் காய்ச்சா நல்ல கள்ளச்சாராய, இவ்வளவுதான் என்ன வேற இருக்கு? அவன தெளிவா சொல்றாருங்க. ஒருத்தர் 500 ரூபாங்க மூடதுக்குற வேலைதான் கூலி, 500 ரூபா காசுமா இருக்கு போனா 400 ரூபா போயிருது, உள்ள வீட்டிலுக்கு இது பண்ண முடியாது. இதுனா 60 ரூபா 2 பொட்டலம் குடிச்சா 120 ரூபாயோட போயிருது, மீதி 300 ரூபாய் கொண்டாந்து வீட்டை கொடுக்க முடியுதுன்றான். நீ குவாட்டர் எதுக்கு 400 ரூபாய்க்கு வித்த, 300 ரூபாய்க்கு வித்த, அதனால அவன் 60 ரூபாய்க்கு போறான்.
எதுல அவ்வளவு பெரிய பாக்கெட் அவருக்கு. சரி, ஜெயிச்சு என்ன பண்ண புரியும், என்ன பண்ண புரியும், எந்த ஓரத்துல ஊரல் போட்டு வைக்க புரியும், ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? போன தடவை 39 பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் நீங்க சாதிச்ச ஒன்று, சரி இப்ப இந்த தடவை 40-க்கு 40 கொண்டு போய் சாதிக்க போராடணும்.